திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தனது வேட்புமனுவை திருச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிடும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக புதுக்கோட்டையை சேர்ந்த கருப்பையா போட்டியிடுகிறார். அவர் தனது வேட்புமனுவை திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் வழங்கினார். அப்போது புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், திருச்சி மாவட்ட செயலாளர்கள் பாக்குமார், சீனிவாசன், அமைப்பு செயலாளர் வளர்மதி ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக திருச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கருப்பையா நீதிமன்றம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் புடைசூழ உற்சாக வள்ளத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் பாக்குமார், ஜே சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், கழக அமைப்பு செயலாளர்கள் எஸ் வளர்மதி, டி ரத்னவேல், ஆர் மனோகரன், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சி அரவிந்தன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், மாவட்ட மாணவரணி செயலாளர் இப்ராம் ஷா, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் புல்லட் ஜான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார். எங்களுடைய கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசோடும், புரட்சி தலைவர் மரியாதைக்குரிய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர், எங்களை போன்ற ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து இன்னைக்கு தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச்செயலாளர் அவருடைய நல்லாசியோடும், எங்களுடைய அரசியல் ஆசனாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவோடும், திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் குமார் அவர்களுடைய ஆதரவோடும், புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மற்றொரு மாவட்ட செயலாளர் அண்ணன் பரஞ்சோதி அண்ணன் அவர்கள், அண்ணன் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பொறுப்பாளர்களுடைய ஆதரவோடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களுடைய பேராதரவோடும், பொதுமக்களுடைய ஆதரவோடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம். அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக, கடந்த 5 ஆண்டுகளாக, அதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் எப்படி செயல்பட்டார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு இப்போது கடந்த 5 ஆண்டுகளாக இப்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட்டு கொண்டதார் இருக்கிறார், அவர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதி பார்க்கமே அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார், எப்படி வந்து கொண்டிருக்கிறார் என்பது மீடியாவான உங்களுக்கு தெரியும். ஆக திருச்சி நாடாளுமன்ற மக்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோட மக்களாக ஒரு சாமானியனாக என்னுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும். ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இங்கே என்ன தடைப்பட்டிருக்கு, நீங்கள் அதை நிறைவேற்றப்படுவீங்களா உங்களுடைய? அதாவது கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் என்னுடைய காவிரி வைகை குண்டார இணைப்பிட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது கடந்த 2-3 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் இருக்கிறது. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் எங்களுடைய முதல் வேலையாக காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்தை மிகுந்த சிறப்போடு கொண்டு வந்த எங்களுடைய அமைச்சர் அவருடைய வழிகாட்டின்படியும் பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டின்படியும் உடனடியாக அதை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதன்படியும் பேசி முன்னாள் அமைச்சரும் நாங்களும் கழகத்தினரும் தோழமை கட்சியினரும் கலந்து பேசி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு, அதை கொண்டு ரெண்டு விஷயம், இந்த பால் பண்ணை, இந்த எக்ஸ்பிரஸ் எலிவேட்டட் வே எல்லாரும் வாக்குறுதி கொடுக்கறாங்க, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா உங்களால முடியும்? கட்டாயமாக நீங்க இந்தியாவுடையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாவட்டங்களை நம்ம ஒப்பிடும் போது திருச்சிராப்பள்ளி மற்றபடி இங்கே இருக்கிற டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சாலை வசதிகள் மிக பின்தங்கி தான் இருக்குது. அதாவது 2 வழிச்சாலைகளையும் 4 வழிச்சாலையும் மிக கம்மியான அளவு தான் இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அதாவது எக்ஸ்பிரஸ் வேங்கிறது மிக அதிகமாக இருக்குது. நம்ம மாவட்டங்கள்லேயோ நம்ம பகுதிகளிலேயோ எக்ஸ்பிரஸ் வேங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதனால் நம்ம பகுதியும் ரொம்ப அந்த எக்ஸ்பிரஸ் வேங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதற்காக உடனடியாக அதுக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதன்படி உடனடியாக அதுக்கு குரல் கொடுத்து அதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வோம். நீங்கள் கேட்ட அந்த திட்டம் பொதுச் செயலாளர், எங்கள் பொதுச் செயலாளர் 2014 84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அரசு தான் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது.